ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். அண்ட் எஸ்எஸ்சி ஜிடி நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க 5 கிலோமீட்டர் நம்ம ஓடுறதுக்கு. அண்ட் நிறைய பேர் எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், என்னென்ன விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஸோ வந்து இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், எந்த மாதிரி நம்ம இதெல்லாம் ஒர்க் அவுட் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஃபுல் கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ வந்து 5 கிலோமீட்டர் நம்ம 24 மினிட்ஸில் ஓடணும் அப்படின்னா பேசிக்காக வந்து ஒரு மூணு விஷயம் இருந்தாலே போதும், சரிங்களா? ஸோ வந்து என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம 5 கிலோமீட்டர் 24 மினிட்ஸில் ஓடணுங்கிற அந்த மைண்ட் செட் உங்களுக்கு வேணும், சரிங்களா? ரெண்டாவது வந்து அந்த 24 மினிட்ஸில் 5 கிலோமீட்டர் ஓடுறதுக்கு உங்கள் ஹார்ட் கெப்பாசிட்டி, ஓகேவா? ஸோ மூணாவது வந்து அந்த 24 மினிட்ஸில் 5 கிலோமீட்டர் ஓடுறதுக்கு உங்கள் லெக்கில் போதுமான அளவுக்கு ஸ்ட்ரென்த், சரிங்களா? இந்த மூணு வந்து இருந்தாலே உங்களுக்கு போதும், சரிங்களா? ஸோ வந்து இப்போ இந்த மூணில் வந்து நம்ம வந்து ஒவ்வொன்றா வந்து ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம், சரிங்களா? ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து மைண்ட் செட், அதாவது 24 மினிட்ஸ்க்கு நம்ம ஓடணும் அப்படின்னா நம்ம வந்து எப்படியாவது ஒரு 45 மினிட்ஸாக நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், சரிங்களா? ஸோ வந்து நீங்கள் என்ன சொல்கிறது புரியுது ப்ரோ, நான் ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போதே என்னால் ஓட முடியலை, எப்படி நான் 45 மினிட்ஸ் ஓடுறது அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. ஸோ நான் வந்து உங்களை வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ஓட சொல்லலை, சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து எப்படியாவது ஸ்லோவாகவது ஓடுங்க. நீங்கள் நான் இப்போதைக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற ஸ்பீட்லேருந்து ஸ்பீடை குறைச்சிக்கிட்டு 45 மினிட்ஸில் எப்படியாவது கம்ப்ளீட் பண்ணி பாருங்க, சரிங்களா? ஸோ வந்து 45 மினிட்ஸில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து போக 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 24 மினிட்ஸில் உங்களுக்கு ஓடும்போது உங்களுக்கு நிற்கணும்னு தோணாது. ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு 15 நிமிஷம் 2 கிலோமீட்டருக்கு அப்புறம் வந்து நிற்கணும்னு தோணப்போ நின்றுதாங்க, அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்து திரும்ப திரும்ப ஓடுறாங்க, சரிங்களா? ஸோ வந்து நீங்கள் 45 மினிட்ஸ் நீங்கள் நல்லா ஓடிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 24 மினிட்ஸ் போக 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 நல்லா செட் ஆயிரும், சரிங்களா? அதனால் 24 மினிட்ஸ் நீங்கள் 5 கிலோமீட்டர் ஓடும்போது உங்களுக்கு நிற்கணும் அந்த மைண்ட் செட்டே வராது, சரிங்களா? அதனால தான் உங்களுக்கு 45 மினிட்ஸ் உங்களுக்கு வந்து ஓட சொல்கிறேன், சரியா? ஸோ இந்த 45 மினிட்ஸ் நீங்கள் ரன் பண்ணுறது வந்து நீங்கள் வந்து ஸ்லோவாக தான் ஓட போகிறீங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் இந்த ஸ்லோவாக நீங்கள் ஓடும்போதே உங்கள் ப்ரீத்தை வந்து நீங்கள் வந்து ரிதமாக செட் பண்ணணும், சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஓடும்போது இந்த மாதிரி வந்து அதிகமாக ஸ்பீட் ஓட்டிகிட்டே இருப்பாங்க, சரிங்களா? அந்த மாதிரி ஓடக்கூடாது, சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து எந்த அளவுக்கு நம்ம இதே மாதிரி பிகினிங்லேருந்து 45 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அந்த ப்ரீத்தை வந்து நீங்கள் வந்து ரிதமாக கண்ட்ரோல் பண்ணுறது கற்றுக்கணும், சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பிகினிங்கில் ஃபஸ்ட் வராது, ஒரு 2 or 3 டேஸ் போனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட் ஒரு 15 நிமிஷம் கண்ட்ரோல் பண்ணுவீங்க, அடுத்து முடியாது, அப்படி போக போக உங்களுக்கு பழகிறோம், சரிங்களா? அதனால் வந்து 45 மினிட்ஸ் ஸ்லோவாக தான் ஓட போகிறீங்க. உங்கள் ப்ரீத்தை வந்து இந்த இதில் நீங்கள் மேனேஜ் பண்ண பாருங்கள், அதாவது ரிதமாக ஒரே மாதிரி லாஸ்ட் வரைக்கும், சரிங்களா? ஸோ ரெண்டாவது வந்து ஹார்ட் கெப்பாசிட்டி, சரிங்களா? ஸோ வந்து நம்ம வந்து ஒரு 7 நிமிஷம் வச்சு நமக்கு வந்து 5 கிலோமீட்டர் ஓடணும் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்குது. அதே இது நம்ம 6 நிமிஷம் வச்சு ஒவ்வொரு கிலோமீட்டருக்கு 6 நிமிஷம் வச்சு மெயின்டைன் பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதே இது 5 நிமிஷம் வச்சு மெயின்டைன் பண்ணால் இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் 4 மினிட்ஸ் வச்சு நம்ம மெயின்டைன் பண்ணும்போது நம்மளால் முடியல முடியுது, சரிங்களா? என்ன ரீசன்னா, நமக்கு வந்து 4 மினிட்ஸ் வச்சு நம்ம வந்து ஓடுனது கிடையாது, சரிங்களா? இதான் விஷயம். நீங்கள் வந்து ஜிடிக்கு வந்து 24 மினிட்ஸில் ஓடணும்னா ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் நீங்கள் வந்து 4 மினிட்ஸ் 48 செகண்ட்ஸில் நம்ம ஓடணும், சரிங்களா? அப்போ தான் நம்மளால் 24 மினிட்ஸில் கவர் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ வந்து இதை நம்ம எப்படி நம்ம கவர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நம்ம இன்டர்வல் ட்ரைனிங் பயன்படுத்தணும், சரிங்களா? அதாவது 4:48 நமக்கு ஸ்பேஸ் தேவைப்படுது, அதில் வந்து ஒரு 15 செகண்ட் லெஸ் பண்ணுங்கள், 4:33, சரிங்களா? ஸோ 4:33 வச்சு ஒரு கிலோமீட்டர் மட்டும் நீங்கள் வந்து பண்ணணும், சரிங்களா? 4:33 ஒரு கிலோமீட்டர் ஓடணும், அடுத்து ஒரு 3 நிமிஷம் இல்லை 4 நிமிஷம் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்து ஒரு செட் பண்ணணும், சரிங்களா? அடுத்து ஒரு 4 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்து ஒரு செட் பண்ணணும், சரிங்களா? ஸோ பிகினிங்கிறதெல்லாம் ஒரு 3 செட் மட்டும் பண்ணுங்கள், அடுத்து ஒரு 2 வாரம் இல்லை 3 வாரத்துக்கு அப்புறம் இந்த 3 செட்டுங்கிறத நீங்கள் வந்து 5 செட்டாக மாற்றணும், சரிங்களா? ஸோ வந்து இந்த மாதிரி நீங்கள் இது பண்ணும்போது 4:33 வச்சு நீங்கள் வந்து 1 கிலோமீட்டர் அப்படியே கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, அதாவது 4:33 ஒரு 4:33 4:40 கம்ப்ளீட் பண்ணுங்கள், சரிங்களா? இப்படியே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு 3 weeks 4 weeks போனதுக்கப்புறம் உங்களால் 1 கிலோமீட்டர் 4:43 உங்கள் ஹார்ட் வந்து அடாப்ட் ஆகிடும், சரிங்களா? அந்த பவர் கிடச்சிரும். அதனால் நீங்கள் வந்து அதில் வந்து ஒரு 10 செகண்ட் நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்து ஒரு 4:40 வச்சு உங்களால் 5 கிலோமீட்டர் வந்து உங்களால் கண்டினியூ பண்ண முடியும், சரிங்களா? இந்த ட்ரைனிங்கில் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, 4:30 ஸ்பேஸை அவங்களால் மெயின்டைன் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க வந்து 1 கிலோமீட்டர் வந்து ஃபுல் எஃபோர்ட் போட்டு ஓடனாலே அவங்களுக்கு 4:50 இல்லை 5 நிமிஷம் 5:20 அந்த மாதிரி வரும், சரிங்களா? ஸோ நீங்களாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களால் முடிஞ்ச ஸ்பீடில் 1 கிலோமீட்டர் ரிப்பீட் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ 3 செட் பண்ணுங்கள், அடுத்து போக போக வந்து 5 நிமிஷம் 20 செகண்ட் வந்ததுன்னா 5:10 ஆக்குங்க, அடுத்து 5 ஆக்குங்க, அப்படி 4:50 ஆக்குங்க, அப்படியே போக 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 உங்களுக்கு வந்து அந்த ஸ்பீடு வந்து செட் ஆகிரும், சரிங்களா? ஸோ அடுத்து என்னன்னா, உங்கள் காலுக்கு போதுமான அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கணும். ஸோ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு 2 கிலோமீட்டர் எல்லாம் 3 கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் என் கால் வந்து எடுத்து வைக்க முடியல, எல்லாம் கால் வந்து போகவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து இது என்ன ரீசன் அப்படின்னா, உங்கள் காலுக்கு வந்து 3 கிலோமீட்டர் தான் மைலேஜ் கொடுக்குற அளவுக்கு ஃபியூல் இருக்குது, சரிங்களா? ஸோ அதாவது ஸ்ட்ரென்த்தை சொல்கிறேன். ஸோ வந்து இதை வந்து நீங்கள் வந்து 5 கிலோமீட்டர் நீங்கள் ஓடணும் அப்படின்னா உங்கள் காலுக்கு நீங்கள் நல்லா ஸ்ட்ரென்த்தை வந்து கூட்டணும், சரிங்களா? ஸோ உங்கள் லெக் ஸ்ட்ரென்த்தை வந்து கூட்டுறதுக்கு வந்து ஒரு 4 எக்ஸசைஸ் கொடுக்குறேன், சரிங்களா? ஸோ வந்து அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னா ஸ்குவாட், சரிங்களா? இந்த மாதிரி ஸ்குவாட் உங்களெல்லாம் தெரிஞ்சிருக்கும், சரிங்களா? இந்த மாதிரி இந்த ஸ்குவாட் பண்ணுங்கள். இந்த ஸ்குவாட் பண்ணுறதால உங்கள் தை மசில்ஸ் நல்லா ஸ்ட்ராங் ஆகும், சரிங்களா? இது வந்து ஒரு எக்ஸசைஸ். ரெண்டாவது என்னென்னா, இந்த மாதிரி லான்ஜஸ் பண்ணணும், சரிங்களா? இது பண்ணுறதால உங்கள் பேக் சைடு, அதாவது இந்த ஹாம்ஸ்ட்ரிங் மசில்ஸ் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். இதுவும் ஓடுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான மசில்ஸ். அதுக்கப்புறம் என்னென்னா, ஹால்ஃப் மசில், சரிங்களா? இந்த இடத்துல இருக்கலாம். இது பண்ணுறதுக்கு ஹால்ஃப் ரைஸ் பண்ணணும், சரிங்களா? 3 எக்ஸசைஸ் தான் இந்த மாதிரி பண்ணுவாங்கள்ல, இந்த மாதிரி பண்ணணும். ஸோ வந்து அடுத்து 4வது என்னென்னா, இது வந்து ரொம்ப ரொம்ப ரன்னிங்கில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸசைஸ், சரிங்களா? ஸ்குவாட் ஜம்ப், சரிங்களா? இந்த மாதிரி பண்ணுவாங்கள்ல. ஸோ இது பண்ணுறதால உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும், சரிங்களா? ஸோ வந்து இந்த 4 ஒர்க்அவுட் வந்து எவ்வளோ பண்ணணும்னா 2 செட்டு பண்ணணும், சரிங்களா? ஸோ வந்து அதாவது ஸ்குவாட் வந்து ஒரு 20 பண்ணுங்கள், அடுத்து 30 செகண்ட் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்து ஒரு 20 ஸ்குவாட், சரிங்களா? அடுத்து ஒரு 1 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு லான்ஜஸ் ஒரு 20, சரிங்களா? இந்த மாதிரி ஒரு 20 பண்ணிவிட்டு அடுத்து ஒரு 30 செகண்ட் ரெஸ்ட் எடுங்க. ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப ஒரு
20 பண்ணிருங்க. அதுக்கப்புறம் வந்து கால் ஃப்ரைஸ் சரிங்களா, இதுவும் ஒரு 20 பண்ணிவிட்டு ஒரு 30 செகண்ட் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்து ஒரு 20 பண்ணிருங்க சரிங்களா. ஸோ வந்து ஸ்குவாட் ஜம்ப் வந்து ஒரு 15 பண்ணால் போதும், ஏன்னா நீங்கள் ஒரு 10 பண்ணதுக்கு அப்புறமே உங்கள் கை மசில்ஸ் நல்லா பிடிக்க ஆரம்பிச்சிடும் சரிங்களா. இது வந்து ஒரு 15 மட்டும் பண்ணுங்கள், 15 மட்டும் ஒரு 30 செகண்டோ 40 செகண்டோ இது பண்ணும்போது உங்களுக்கு அது அதிகமான எனர்ஜி தேவைப்படும் சரிங்களா. அதனால் ஒரு நிமிஷம்லாம் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்து ஒரு 15 ஸ்குவாட் ஜம்ப் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ வந்து ஸோ நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஒர்க் அவுட் வந்து வீக்லி வந்து ஒரு நாள் மட்டும் பண்ணால் போதும், ஒரு 2 வாரம் 3 வாரம் போனதுக்கப்புறம் உங்கள் கால் வந்து அடாப்ட் ஆகிடும் சரிங்களா. அப்போ வந்து நீங்கள் வந்து வீக்லி வந்து 2 வாட்டி பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ உங்கள் லெக்குக்கு வந்து ஸ்ட்ரென்த் கொடுக்கும்போது சேர்ந்து வந்து உங்கள் க்ரோருக்கு வந்து ஸ்ட்ரென்த் கொடுத்துடணும் சரிங்களா. ஸோ வந்து ஏன் அப்படின்னா நீங்கள் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் ஓடும்போது உங்கள் வயிறு வந்து குத்த ஆரம்பிக்கும் சரிங்களா. அது ஏன் அப்படின்னா உங்கள் க்ரோருக்கு வந்து ஸ்ட்ரென்த் இல்லை அதனால தான். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து க்ரோர் ஸ்ட்ரென்த் பண்ணிங்க. இதுக்கு வந்து என்ன எக்ஸசைஸ் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பிளாங்க் சரிங்களா, ரெண்டாவது வந்து நீட்டக் க்ரஞ்சஸ், மூணாவது வந்து மவுண்டன் கிளம்பர் சரிங்களா. நான் அதில் டிஸ்பிளே பண்ணுறேன், இதை பார்த்து பண்ணுங்கள். ஸோ இது நம்ம எவ்வளோ பண்ணணும் அப்படின்னா இதுவும் அதேமாதிரி தான், ஒரு 2 செட் பண்ணுங்கள், ஒரு ஒவ்வொருக்கு ஒரு 30 செகண்ட் பண்ணுங்கள், அடுத்து 30 செகண்ட் ரெஸ்ட் எடுங்க, அடுத்து 30 செகண்ட் பண்ணுங்கள், அடுத்து 30 செகண்ட் ரெஸ்ட் எடுங்க சரிங்களா. ஸோ வந்து இதெல்லாம் நீங்கள் பண்ணால் உங்கள் லெக்குக்கு நல்லா ஸ்ட்ராங் ஆகும், உங்கள் க்ரோரும் நல்லா ஸ்ட்ராங் ஆகிடும் சரிங்களா. ஸோ இந்த 3 விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களால் 5 கிலோமீட்டர் 24 மினிட்ஸில் ஈஸியாக ஓடிடலாம். ஸோ இதை தாண்டி வந்து உங்களுக்கு யாருக்காவது ட்ரைனிங் வேணும் அப்படின்னா ஆன்லைனில் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ ட்ரைனிங் எப்படி இருக்கும் அப்படின்னா வீக்லி பேஸ் வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன ஒர்க் அவுட்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஃபுல்லாக ஷெட்யூல் போட்டு கொடுத்துருவேன், உங்களுக்கு என்ன டவுட்னாலும் நீங்கள் என்கிட்ட கால் பண்ணி பேசிக்கலாம் சரிங்களா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்கள், அண்ட் யாரெல்லாம் ஃபிசிக்கல் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஸோ மச்.